எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கல்லூராய மலையில் தாங்க இருக்கும். கல்லூராய மலையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாவப்பயம், அதை விட்டால் பெலாப்பயம், இங்கே எல்லாமே வந்து இயற்கை முறையில் நாட்டு மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நாவப்பயம் சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில். கொத்தோட சாப்பிடுங்க, கொலையோட சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பெலாசோலை. இந்த பெலாசோலை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செவுந்து போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது தான் சொல்லுவார். காய் காய் இல்லை, நீ மேலே கம்மி தாண்டா. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த பெலாசோலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சோளம். இது வந்து இந்த சோளையை நம்மளுக்கு வந்து அரிஞ்சு தரது தான் அண்ணன் வந்து அரிஞ்சு தந்துட்டுருக்காரு. இவர் வந்து கல்லூராய மலையில் தான் இருக்கார். அண்ணா வந்து சொல்லுவார், பலா சோளை வித்துட்டு இருக்கீங்க. ஆமாம். இது ஏன்னா வெள்ளையா இருக்கு சோளை, அது நாட்டு மரத்தில் அப்படி தான் நாட்டு மர சோளை. ஆமாம். இது வந்து நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் போயிருக்கோம் சோளை. அது வந்து சோளை செவந்திருக்கு, இந்த நாட்டு எல்லாம் செவக்காது செவக்காது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும், அருமை ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த பலாப்பம் எவ்வளோண்ணா? 100 ரூபாண்ணா. 100 ரூபா? ஆமாம். ரொம்ப குறைஞ்ச விலையில சைஸ் வந்து 50 ரூபா 70 ரூபா இருக்கு. எல்லாத்தையுமே தரீங்க. ஆமாம். இப்போ வந்து அதிகமாக இங்கே கல்லூராய மலைக்கு வந்து எல்லாமே வந்து போகிறவங்க எல்லாமே அதிகமாக வாங்கி சாப்பிடுறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா, நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ உங்களுக்கு எடுத்து எத்தனை மரம்னா இருக்கேன்? 10 மரம் இருக்குது. 10 மரம் வச்சுருக்கேன் பலா மரம். இங்கே என்னென்னா விளையுது? இங்கே வந்து கரும்பு, சோளம், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, கோசு, அனைத்து வந்து பீன்ஸ் வந்து விளையாது. எல்லாமே விளையாது. இருக்கு தாலுகா ஆஃபீஸ், வெள்ளி மலை இருக்கு. வெள்ளி மலையில தாலுகா ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. வெள்ளி மலை மொத்தம் எத்தனை கிராமமா இருக்கு? 3000 கிலோமீட்டர் இருக்கு. 3000 கள்ளக்குறிச்சி கச்சிராப்பிலையும் வெள்ளி மலைக்கு போயிட்டு இருக்காங்க. கரந்தர் அப்படி சேலம் ஆத்தூர் போட்டிருக்காங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் ரங்கசாமிங்க. ரங்கசாமி ரங்கசாமி அண்ணன் தான் நீங்கள் பெலாசோலையை அறிஞ்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மக்களே. அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க, அதை கேட்டு இந்த பெலாசோலை சாப்பிட்றீங்க எப்படிண்ணா இருக்கேன்? அருமையான சொல்லப்பா, தேன் சோலை இன்னைக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சோலையை சாப்பிட்டதில்லை, சத்து இல்லாமல் தான் சாப்பிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும் போதே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தெரியுதுப்பா. ஏன்னா சோளை வந்து அண்ணன்ட்ட கேட்டோம் வெள்ளையாக இருக்குது. நம்ம அதிகமாக வெள்ளை சோளை பார்த்துருக்கோம், ஆனால் டேஸ்ட் இருக்காது. இதில் டேஸ்ட் இருக்குது எப்படின்னா, இது நம்ம அரிஞ்சு வந்து அப்படியே வந்து பறிச்சுட்டு வந்து வைக்கிறாங்கப்பா. அது நம்ம கலர் ஆகிறது வந்து நாலாவது கலர் ஆகும். ஓ, பைக்கு போடுறது. இது வந்து இயற்கை முறையில் நம்மளுக்கு வருது. ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சாட்டை பற்றி வேறு லெவலில் தான் இருந்துச்சு. வீடுலாம் இனிப்பாக இருக்குப்பா, இனிப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. என்னால் முடிஞ்சால் அந்த ஒரு படத்து ஃபுல்லாக நான் சாப்பிட்ருவேன்பா. ஓகேண்ணா. இப்போ கல்லூராய மக்களுக்கு, கல்லூராய மலைக்கு வர வியூவர்ஸ்க்குன்னா நான் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே வந்து நமக்கு வந்து நிறையா வந்து இயற்கையான உணவு கிடைக்குது, தேன் கிடைக்குது, இந்த பலாப்பழம் கிடைக்குது, இது இல்லாமல் நாகப்பழம்லாம் கிடைக்குது. எல்லாமே வந்து நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகலாம். அதிகமாக வந்து இங்கே வரவங்க அண்ணன் வந்து ரைட் சைடில் தான் கடை வச்சுருக்காரு. பெலாசோலை, நாவப்பழம் அனைத்துமே வச்சுருக்காரு. பெலாசோலை கண்டிப்பாக வரவங்க விரும்பி வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நாம் ஏன்னா நம்மளுடைய ஆதரவு தான் நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தரணும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா கிராமம், நம்ம வந்து சிட்டி எல்லாமே இருக்குது, அவங்க வந்து மலையில் தான் வாழ்கிறாங்க. அதால் அவங்களுக்கு வந்து இதான் அவங்களுடைய தொழிலே வந்து இதான் அவங்களுக்கு. இந்த பெலாசோலை இதெல்லாம் விற்று தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த பெலாசோலை வந்து கண்டிப்பாக வர மெலஸ் அனைவருமே இந்த பெலாசோலையை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது மக்களே. இப்போ எனக்கு சத்தியமாக வந்து ஏதோ பலாப்பழம் தராங்க எங்கேயும் இப்போ இருந்தால் இருக்கும்னு நினச்சேன். திறந்து பிடிக்கும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஏன்னா பார்க்குறதுக்கே விளையாட்டு காயின்ல தேன் சொல்லுவாங்க, இதுவே சாப்பிட்டது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா அருமையான மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக படித்து அண்ணன் இருக்கிறார் நம்மளுக்கு. அது மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணனுக்கு நன்றிகள், ரங்கசாமி அண்ணனுக்கு நன்றிகள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் பண்ணிவிட்டு தான் இந்த டேஸ்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன். வேறு எங்கேயும் பல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் அந்த இடத்துல இந்த அளவு டேஸ்ட் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா பண்ணுறதுக்கு அடுத்தது இங்கே நல்லா தாங்க இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கா. அண்ணன் வந்துட்டு வந்தால் சீரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா பேசுறத விட்டால் பேசுவாங்க மாட்டேங்கும். இரு நான் செக் ஆக மாட்டேன். சரிங்க அழகா பண்ணி வைக்கும். வணக்கம் தம்பி. இது வந்து நாவப்பழம்ப்பா. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமே இல்லாத பழங்கள். இது வந்து நான் மரத்துலேருந்து பறிச்சுது, இதுதான் சைஸ் வரும் நாகப்பழம்னால. மற்ற நீங்கள் சாப்பிட்றது இவ்வளோ பெருசாக இருக்கிறதுலாம் வந்து ஹைப்ரிட்டு.
நீங்களாக வந்து கலப்பினம் வந்து விதைகளை வச்சு இப்போ செய்கிறது. இதில் இருக்கிற சத்து வந்து எதுலையுமே இல்லை. நீங்கள் இதில் வந்து ஒரு நாலு பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சுகருக்கு நல்லா கேட்கும், உடனே உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். இது லொக்கேஷன் எங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா கல்ராயன் மலைப்பா, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டு கல்ராயன் மலை. காட்டில் வளர்த்துப்பா, நாகப்பழங்கள் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. இப்போதைக்கு தான் பெருசாக அப்படி. இப்போதைக்கு நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், சத்தே இல்லாத சாப்பிட்றீங்க. இது சத்தான ஒரு உணவு. பார்த்தீங்கன்னா நாகப்பழம் பார்க்கறதுக்கு ஈசம்பாயமே இருக்குது, ஆனால் இதுதான் வந்து நாட்டு நாகப்பழம். இது வரைக்கும் யார் யார் பார்த்துருக்கீங்கன்றது தான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.